இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த புத்தக திருவிழாவில் பேசுவது நீரென்று அமையாத உலகு என்று வள்ளுவர் வாக்கு அதற்கு முன் இந்த புத்தகத் திருவிழாவை பற்றியும் புத்தகங்களைப் பற்றியும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன் இந்திய நாட்டில் முதல் முதலில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் நமது தமிழ் மொழியிலே தான் அடிக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டிலே அடிக்கப்பட்டது போல் அதிக எண்ணிக்கை அன்றே பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டுகளில் அதிக புத்தகங்கள் அடிக்கப்பட்டது தமிழ் மொழியில் தான் அன்றும் ஸோ படித்தவர்கள் அன்று நிறைய பேர் நமது நமது மொழியை சார்ந்தவர்கள் தான் அன்றும் படித்தார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று அதே போல் இருக்கக்கூடிய மிக பழமையான புத்தகமும் தொல்காப்பியம் போன்ற நமது தமிழ் மொழியிலே அச்சரிக்கப்பட்ட எழுதப்பட்ட புத்தகம்தான் கல்வியைப் பற்றி மிக அழகான நாட்டாமியை ஒரு ஒரு கேரக்டராக இந்த மேடையில் ஏற்றி கல்வியின் முக்கியத்துவத்தை இன்று மறுபடியும் பறைசாற்றிய கிளப் பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக நிவேதித்தா அதை டைரக்ட் செய்த நிவேதித்தா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று அது மிக முக்கியமான ஒரு தேவை ஏனெனில் நிறைய இடங்களிலே இந்த வாட்ஸ்அப் குழுமங்களிலே சோஷியல் மீடியாவிலே சில பெரிய மீடியா மனிதர்கள் அவர்கள் பெயரில் குறிப்பிட விரும்பவில்லை கல்வி முக்கியம் இல்லை எதுக்கு படிக்கிற நம்ம வந்து ஒரு கட கடை வச்சா பொழைச்சிக்கலாம் நம்ம வட்டி கூட்டா பொழைச்சிக்கலாம்னு சொல்லி நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஆபத்தான சிந்தனை அந்த சிந்தனை பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் நாம் படிக்கவில்லை கல்வி வந்து அறிவை வளர்த்துறதுக்காக நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம் பணத்தை இழந்து விட முடியும் ஆனால் அறிவை நாம் வாழ்நாள் முழுவதும் இழந்து விட முடியாது அறிவை வைத்து பணத்தை நாம் வந்து சம்பாதிக்க முடியுமோ தவிர பணத்தை வைத்து அறிவை சம்பாதிக்க முடியாது அதனால் அந்த கல்வி வேண்டாம் நம்ம வந்து தொழில் பண்ணிக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் தொழில் செய்வதெல்லாம் தவறில்லை ஆனால் அந்த முறையான கல்வியை படித்து முடித்துவிட்டு அதற்கு பின் தான் மாணவர்கள் தொழில் செய்யவோ சுயமாக ஒரு தொழில் செய்யவோ ஒரு வேலைவாய்ப்புக்கோ போக வேண்டுமோ தவிர இந்த கல்வி வேண்டாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை புதிதாக இப்பொழுது ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அரசியலுக்கு பின் செல்ல வேண்டாம் இங்கே காமராஜரையும் பார்த்தோம் காமராஜர் காலத்தில் எதற்காக காமராஜர் அந்த பள்ளிகளை திறந்த ஒரு மாபெரும் தலைவர் ஆனார் என்றால் அந்த ராஜாஜி மூடிய பள்ளிகளை திறந்தவர் காமராஜர் இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் பள்ளிகளை மூடி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதனை பெரியார் காமராஜரை சந்தித்து நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஆனால் நீங்கள் இந்த பள்ளிகளை திறப்பி திறக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு பெரியாரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அன்று காமராஜர் இந்த பள்ளிகளை திறக்கின்றார் அந்த பள்ளியிலே சாமானியனாக படித்து வந்த பலர் தான் நம்மளுடைய தாப்பா அம்மா தாத்தா பாட்டி மிக பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு கல்வியின் மூலம் அடைந்திருக்கிறது தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்லாதவர்கள் இதனை கண்டறிந்திருக்க முடியாது வெளியூர் சென்று பார்க்க வேண்டும் வட மாநிலங்கள் சென்று பார்க்க வேண்டும் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை தமிழ்நாடு கல்வியின் மூலம் அடைந்திருக்கிறோம் என்று அதனால் அந்த கல்வியை பற்றி காமராஜரை பற்றி இங்கே இந்த மேடைகளே ஒரு அழகான ஒரு நிகழ்வை நடத்தி அந்த பள்ளிக்கு மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு யூகே லண்டனில் பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவை லண்டனை சேர்ந்த தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்னை அழைத்திருந்தார்கள் லண்டன் செலந்திருக்கின்ற அங்கே இருக்கும் பொழுது அங்கே செல்வதற்கு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு ஆக்ஸ்ஃபோர்ட் இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்று ஒரு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பிந்தி படித்தவர்கள் இப்பொழுது படிக்கக்கூடியவர்கள் என்று உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது நீங்கள் லண்டன் வருகிறீர்கள் ஆக்ஸ்போர்ட் பல் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திற்கு வந்து நீங்கள் எங்களிடம் உரையாட முடியுமா பேச முடியுமா என்ற ஒரு அழைப்பு ஆச்சரியமாக இருக்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டை சார்ந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எதற்காக நம்மளை அழைக்கின்றார்கள் என்று யோசித்துக்கொண்டு அவர்களுக்கு மறுபடியும் இமெயில் ரிப்ளை செய்து அதற்கு பின் அலைபேசி எண்ணை கொடுத்து பொழுது சேலத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மறுபடியும் அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனின் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருட காலம் அவர்தான் அங்கே பிரசிடெண்டாக இருக்கின்றார் எட்டாம் நூற்றாண்டில் ஆக்ஸ்ஃபோர்டில் தொடங்கப்பட்ட சில கல்லூரிகள் தான் இன்று உலக பிரசித்தி பெற்ற கிட்டத்தட்ட லட்சத்தி எண்பதாயிரம் இரண்டு லட்சம் பேர் அப்ளை செய்து அதில் முப்பதாயிரம் பேருக்கு வருடம் படிப்பதற்கான வாய்ப்பு அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் போன்ற அமைப்புகளிலே கிடைக்கிறது அப்படி அந்த கல்விக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காரணத்தினால் பார்த்தால் நமது சேலத்தை சார்ந்த ஒரு தமிழர் நம்ம ஊர் மாணவர் அதற்கு ஒரு வருட கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார் என்னை அழைத்து கொண்டு போப் ஜியோ போப் என்பவர் அங்கே படித்த காலத்திலே அதற்கு பின் அவர் வேலை பார்த்த காலத்திலே வல்லுவரை பற்றி வல்லுவரின் வாக்குகள் எல்லாம் எடுத்து சேகரித்து வைத்திருக்கின்றார் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு அதே போல் தமிழர்களை பற்றி தமிழ் ஆராய்ச்சியை பற்றி எல்லாமே ஒரு நாள் முழுவதும் என்னை கூட்டிக் கொண்டு அதையெல்லாம் காமித்து எப்படி நமது புத்தகங்களை நமது மரபுகளை அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்கா சுட்டி காட்டினார் அதற்கு பின் அந்த மாணவர்களுடன் சாய்ந்திரம் ஒரு உரையாடலிடையே ஈடுபட்டிருந்தோம் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால் அந்த கல்வி மட்டும்தான் நம்மளை அது போன்ற இடங்களுக்கு எடுத்து செல்லும் அந்த கல்வி சார் அறிவு சார்ந்த வாழ்க்கையை நாம் தேடி செல்ல வேண்டும் பொருள் ஈட்டுவது கல்விக்கு தான் வர வேண்டுமோ தவிர பொருள் ஈட்டுவது நம்மளுடைய முழு குறிக்கோளாக என்றும் இருக்கக்கூடாது அதே போல் இந்த திருப்பூர் நகரத்தை பற்றி ஒவ்வொருவர் ஒவ்வொரு அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறினார்கள் நானும் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதில் எனக்கும் பெருமையே அதுவும் குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை என்னை பல பேர் மெரினா கடற்கரையிலே டெல்லியிலே கோவிலே பார்த்துருக்கலாம் ஆனால் முதல் முதல் போராட்டம் இந்த திருப்பூர் மண்ணிலால் நாங்கள் தொடங்கினோம் என்பதையும் பெருமையாக கூறிக்கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை திரு குமார துரைசாமி அவர்கள் வனத்துக்குள் திருப்பூரை சேர்ந்தவர் கிளாசிக் போலோ சிவராமண்ணா அனிதா சேகர் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் திரு கே பி கோவிந்தசாமி மாமா அவர்கள் தலைமையிலே இங்கே தான் ஒரு டிராக்டர் ட்ரெய்லரை போட்டு அந்த ட்ரெய்லருக்கு மீது நின்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் இந்த மிரனா கடற்கரையில் அதை மிக மிகப்பெரிய கூட்டம் சேர்வதற்கு முன்பு முதல் போராட்டம் அந்த வருடம் இங்கே தான் நடத்தினோம் அது அதற்கும் இந்த திருப்பூர் மண்ணுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் போல் இந்த திருப்பூர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நொயில் ஆறு கிழக்கே சென்று சென்னிமலைக்கு அருகே கொடுமணல் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த கொடுமணல் ஊரிலே ப்ரொஃபசர் ராஜன் என்பவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முனைவர் திரு ராஜன் என்பவர் இரண்டாயிரத்தி ஆறுநூறு வருடங்களுக்கு முன்பு இங்கே நெசவு ஆலைகள் இருந்ததாகவும் இங்கே கைத்தறி தொழில் நடந்ததாகவும் அந்த தொழில் புடவை இதையெல்லாம் நெசவு செய்து வெளிநாடுகளுக்கு ரோம் போன்ற நாடுகளுக்கு அனுப்பியதாகவும் அந்த சான்றுகளை எடுத்து தென்னந்தெளிவாக இதனை ஊருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதனால் திருப்பூர் டெக்ஸ்டைல் சிட்டி டாலர் சிட்டி என்றெல்லாம் இன்று கூறுவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஆறுநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த ஊர் இந்த பகுதி மக்கள் டெக்ஸ்டைல் தொழிலே பிரசித்தி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அதனை திருப்பியும் அந்த இழந்த பெருமையை மீட்டெடுப்பது போல இன்று இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளுக்கு பிறகு திருப்பூர் வாழ் மக்கள் அதனை மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நீரின்று அமையாது உலகு என்ற எனக்கு வள்ளுவரின் அந்த திருக்குறளை தான் எனக்கு இன்று காப்பிக்காக கொடுத்திருக்கிறார்கள் இந்த நீரை பற்றி பேசும் பொழுது நாம் பலருக்கு நீர் எங்கே இருந்து வருகிறது என்றால் என்னுடைய உறவினர் குழந்தைகள் பால் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டபொழுது பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வருகிறது என்று கூறினார்கள் அப்படி நமக்கு இன்று பிளாஸ்டிக் பாட்டிலே நீர் வருகிறது குடத்திலே வருகிறது பைப்பிலே வருகிறது டேப்பிலே வருகிறது தொட்டியிலே வருகிறது நீர் எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் இன்று இல்லை யாரும் நமக்கு சொல்லியும் கொடுக்கறதில்லை பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்கறதில்லை நமக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கோ கவலைப்படுவதற்கோ நமக்கு நேரமே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம் நீர் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டோம் என்றால் பனி மலைகள் உருகி அந்த பனி உருகி அந்த ஐஸ் உருகி அதிலே இருந்து ஆறுகளாக மாறி அந்த ஆறுகள் ஓடும் பகுதியிலே தான் மனிதன் முதல் முதல் சமுதாயம் உருவாகிறது அந்த ஆறுகளை ஒட்டி மனிதன் வாழ ஆரம்பிக்கின்றான் இப்படி லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய தேம்ஸாக இருக்கட்டும் நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹட்சனாக இருக்கட்டும் வாஷிங்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய போட்டமேக் என்ற ஆறாக இருக்கட்டும் இப்படி டெல்லி அருகே ஓடக்கூடிய டெல்லிக்கு டெல்லி ஓட யமுனை நதியாக இருக்கட்டும் கங்கை நதியாக இருக்கட்டும் பிரம்மபுத்ரா இது போன்ற ஆறுகள் அனைத்துமே பெரிய பெரிய பனிமலைகளிலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பனி உருகி அது நீராக மாறி சிலர் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹரித்வார் கங்கோத்ரி ஹரித்வாருக்கெல்லாம் சென்றிருப்பீர்கள் ரிசிகேஷ் சென்றிருப்பீர்கள் சித்திரை மாதம் வைகாசி மாதம் வெயிலில் கூட அந்த கங்கையாத்திலே காலை ஆறு ஏழு மணிக்கு உள்ளே செல்வதற்கு மிகப்பெரிய குளிர் இருக்கும் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த வெயிலிலே மேலே இருக்கக்கூடிய அந்த ஐஸ் உருகி அது உருகி அதிலேருந்து வரக்கூடிய நீர் சரி எல்லாம் வட இந்தியாவிலே நீர் வடநாடுகளில் வட இந்தியாக்கள் இப்படி நீர் வருகிறது நமக்கு எங்கிருந்து நீர் வருகிறது தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம் ஆந்திராவை எடுத்துக்கொள்வோம் கர்நாடகா எடுத்துக்கொள்வோம் கேரளா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு நமக்கும் பனிமலைகளுக்கும் எந்த விதமான தொடர்பே கிடையாது அப்படி தொடர்பே இல்லாத நமக்கு எங்கே இருந்து நீர் வருகிறது இதுக்கெல்லாம் அந்த வாட்டர் சோர்ஸ் இந்த சோர்ஸ் எங்கின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் மழை பெய்கிறது சரி அந்த மழை நீரை இன்று ஆயிரம் அடி ஆயிரத்தி இருநூறு அடி ஆயிரத்தி முந்நூறு அடி நம் குழி தோண்டினால் கூட ஆள்குழாய் திணறுகள் தோண்டினால் கூட இந்த மேற்கு பகுதியில் இந்த கொங்கு பகுதியில் நீர் இல்லாத ஒரு சூழலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு எங்கிருந்து நீர் வருகிறது இந்த கேள்வியினை நமக்கு பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ அல்லது அன்றாட வாழ்க்கையிலோ யாரும் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இழந்து விட்டோம் சரி இப்பொழுது நமக்கு தெரிந்த ஆறுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த திருப்பூர் நகரிலேயே ஓடக்கூடிய நொயிலார் இந்த நொயிலார் சென்று அமராவதியில் சேர்ந்து அமராவதியார் சென்று காவேரியிலே சேர்ந்து அந்த காவேரி சென்று கடலில் சேர்க்கிறது காவேரி எங்கே இருந்து வருகிறது மறுபடியும் காவேரி கர்நாடகாவில் கூர்கின்ற ஒரு ஊரில் இருந்து வருகிறது அமராவதி ஆறு எங்கிருந்து வருகிறது உடம்புபேட்டைக்கு மேற்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகள் இருந்து வருகிறது நொயில் ஆறு எங்கிருந்து வருகிறது கோவைக்கு மேற்கே அந்த மலைப்பகுதி சாரில் இருந்து கிழக்கே வருகிறது இப்படி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆறுகளை கொடுக்கக்கூடியவள் நாம் எந்த மதமாக இருந்தாலும் நமது குலதெய்வமாக விளங்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் என அழைக்கப்படும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஐம்பத்தி ஓரு ஆறுகளை குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா சின்ன சின்ன பாண்டிச்சேரி கோவா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஆறுகளாக கொடுத்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை காவேரி கோதாவரி நர்மதா நம்ம நான் நான் கூறிய ஆறுகள் தாமிரபரணி இந் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய என்றவர் அழைக்கக்கூடிய தாமிரபரணி இது அனைத்துமே மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்து வரக்கூடியது தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தொடர்ந்து நீர் எங்கே இருந்து வருகிறது வருடம் பூராக மழை பெய்கிறதா இல்லை அந்த நீரை எங்கே இருந்து அந்த ஆறுகள் அந்த அந்த ஆறுகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பொதுவாக என்னிடம் இதை பற்றி பேசும் பொழுது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் இருக்கும் அது இருந்தால் மிகவும் உதவியாக இருந்திருக்கும் அதை பற்றி காட்டும் பொழுது இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு அதனை எடுத்து கூறுகிறேன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலே கிராஸ் ஹில்ஸ் என அழைக்கப்படும் ஒரு ஒரு பெரிய ஒரு பறந்து வெறிந்த ஒரு கிராஸ் லேண்ட் இருக்கிறது நமது காங்கேயம் பகுதிக்கு வந்தால் இங்கே திருப்பூரை சுற்றி எங்கே சென்றாலும் குரங்காடு என்று சொல்வார்கள் இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பூமி அங்கே எப்படி அந்த கொலுக்கிட்டம் பில் முளைச்சிருக்கமோ அதே போல் அந்த கிராஸ்ஸில் ஒரு புல் முளைத்து நன் நல்ல உயரமாக முளைத்திருக்கும் அந்த பில்லை ஒதுக்கி உள்ளே பார்த்தால் பீத்தன் அழைக்கப்படும் அந்த நீரை பிடித்து வைக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் போல் இருக்கக்கூடிய ஒரு மாசு அதுக்குள்ளே இருக்கும் ஒரு ஸ்பாஞ்சு இங்கே வச்சு நான் தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கேன் பெரிய ஸ்பாஞ்சு தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன் அந்த ஸ்பாஞ்சு என்ன பண்ணும் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் உறிஞ்சம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அந்த அது அது நிறைய வரைக்கும் உறிஞ்சும் அதுக்கப்புறம் அதுலேருந்து சொட்டு போட ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் மாநிலம் வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் என்ன பண்ணுதுன்னா அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக அந்த பேரை மலையை பூரா பிடிச்சி வச்சுக்குது ஸ்பாஞ்சு மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அது நிரம்பின அப்புறம் அந்த பீத்து ஏரியா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சின்ன சின்ன ஓடைகள் உருவாகி அந்த சின்ன சின்ன ஓடைகள் ஆறுகளாக மாறி அந்த ஆறுகள் தான் நமக்கு நீர் கொடுக்கக்கூடிய நோயிலாக அமராவதியாக தாமிரபரணியாக காவேரியாக எல்லாம் மாறி நமக்கு ஒரு வாழ்வாதாரமாக நாம் உயிர் வாழக்கூடிய கிட்டத்தட்ட அமெரிக்க நாட்டின் பாப்புலேஷன் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கோடி முப்பத்தி மூணு கோடி இருக்கலாம் அந்த பாப்புலேஷன் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினால் மட்டும்தான் வாழ்கிறது தென்னிந்தியாவில் குஜராத்தில் ஒரு பகுதியில் இருந்து ஆரம்பித்து வாழ்கிறது அதனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவால் ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன் சில பேர்த்துக்கு தெரியும் பற்றி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நகோயா என்ற ஊரிலே ஜப்பானிலே ஒரு யுஎன்சிவிடி என்ற ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அங்கே போயிருக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விவாதம் வருகிறது அந்த விவாதத்திலே உலகத்திலேயே பள்ளியுறவுதலை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி எல்லாம் யோசித்து எழுதிய லிட்ரேச்சர் உலகத்திலேயே பழமையான லிட்ரேச்சர் எதுவாக இருக்க முடியும் என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒருவர் கூறுகிறார் பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பின்பு தான் இந்த சுற்றுச்சூழலுக்கெல்லாம் கேடு விளைவிக்க ஆரம்பித்திருப்போம் ஆறுகளை கெடுப்பது ஆறுக்குள்ளே கெட்டுப்போன நீரை விடுவது இது போன்றதெல்லாம் அதுக்கு பின் தான் ஆரம்பித்திருப்போம் அதற்கு முன்பு எந்த விதமான அழிவுமே இருந்திருக்காது என்ற ஒரு கருத்தினை கூறி அதற்கு பின் ஸ்காட்டிஷ் போய்ட் ஐரிஷ் போய்ட் இங்கிலீஷ் போய்ட் ஆகிய இவர்கள் எழுதிய பாடல்களிலே பார்த்தால் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தியிலே வைக்கிறார் இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது நான் தலையிட்டு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்து வெற்றல் எல்லாம் தலை என்று வள்ளுவர் தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே இந்திய நாட்டிலே எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று கூறும் பொழுது வட இந்தியாவை சேர்ந்தவர் நான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்று அரசு சாரா நிறுவனங்களுக்கு சென்றிருக்கின்றேன் அரசு சார்ந்த இந்திய நாட்டு அரசை சார்ந்த அதிகாரிகளும் உயரதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரியை கேட்கிறார்கள் இந்தியா நாட்டை சேர்ந்தவர் இப்படி கூறுகிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பள்ளியூர் ஒம்புதலை பற்றி பேசிய ஆன எச்சங்கள் அந்த மொழியிலே இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஐ டோன்ட் நோ திருக்குறளுக்கெல்லாம் சாட்சி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார் இந்திய நாட்டை சேர்ந்த அதிகாரி வட அதிகாரி அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள எனக்கு அவருக்கு விவாதம் ரொம்ப முத்துது திருக்குறளுக்கு சாட்சி கேட்டவர் நீ உங்களை என்ன பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு அவருக்கும் சண்டை வருது இப்படி சண்டை வரும்போது கடைசியாக கேட்குறாங்க அது வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடு எல்லாரும் காதில் மைக் போட்டு உக்காந்துருப்போம் எந்த மொழி வேணுமோ ஐக்கிய நாட்டு சபையின் மொழியை அமைக்கிக் கொள்ளலாம் என்ன பேசுகிறாங்கன்னு புரியும் அப்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து வேற ஏதோ எடுத்துக்கோங்க எனக்கு திருக்குறள்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு கஷ்டமாக இருந்தது உட்காந்துருந்தோம் கரெக்டாக ப்ரொஃபஸர் எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சில பேர்த்துக்கு அவரை தெரியும் எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் எண்பத்தெட்டு வயசு இன்னைக்கு எண்பத்தெட்டு தொண்ணூறு வயசு இருக்கும் மிகப்பெரிய ஆளுமை இது போன்ற விவசாயம் சுற்றுச்சூழல் ஐக்கிய நாட்டு சபை போன்ற விடயங்களில் அவர் வந்தார்னா பல நாட்டின் ஜனாதிபதிகள் பிரைம் மினிஸ்டர்ஸ் எந்திரிச்சு நின்று வாங்க ப்ரொஃபஸர்னு சொல்லி அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மனிதர் அந்த மனிதர் அவர் உள்ளே வருகிறார் ஒரு தொலைபேசி பேசுவதற்காக சென்றிருந்தார் உள்ளே வருகிறார் வரும்பொழுது என்ன விவாதம் என்று கேட்க இதனை கூறுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவை சேர்ந்தவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அந்த மொழியிலே பள்ளியூர் ஒம்புதலை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி பேசியதற்கான எச்சங்கள் இருக்கிறது என்று கூறினார் என்று என்னை பொழுது என்ன சொன்னீங்கன்னு என்ன கேட்குறாரு நான் பகு தொண்டு பள்ளியூர்னு சொல்லும்போது மீதி அவரே சொல்லி முடிச்சிட்டார் அதுதான் அந்த தாய்மொழி கல்வியுடைய பலம் தாய்மொழி கல்வியில் படித்தவர் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய விழா ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்குலாம் தெரியாது தமிழ் தாய் வாழ்த்து எனக்குமே அந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருந்தது மேடை ஏறித்தான் அதை ஒழுங்காக பழகினேன் ஒழுங்காக பாடி பழகினதை நான் இந்த மாதிரி சிபிஎஸ்சி மெட்ரிகேஷன் ஸ்கூலில் படித்தவேன் ஆனால் இந்த தாய்மொழி கல்வியில் படித்த குழந்தைகளுக்கு அது சுறுசுறுப்பாக வரும் அது என்னமோ தெரில ஏன்னு தெரில ஒரு வேண்டுகோளாகவே வைக்க வேண்டும் இந்த தனியார் பள்ளிகள் நடத்துகிற என் தம்பித்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நடத்தக்கூடிய அனைவரையுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்தை அவசியம் சொல்லி கொடுத்து காலையில் முதல்ல குழந்தைகள் அதை பாட வைக்கணும் நம்ம ஊரில் வேறு அதை பாடினப்போ எந்திரிச்சு நிற்கிறது கூட சில பேர்த்துக்கு முழுகு வலி வந்தது அதனால் அவர் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி முடிச்சுட்டார் நான் பகுத்தொண்டு பள்ளியூர் ஓம்புதல்னு ஆரம்பித்தேன் அவர் நூலோரு தொகுத்து விட்டு எல்லாம் தலைன்னு முடிச்சுட்டார் அப்போ எல்லாரும் அவரை பார்த்துட்ருக்காங்க இஸ் இட் ட்ரூ ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் தட் த தமிழ் லாங்குவேஜ் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் பய டைவர்சிட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் இப்படின்னு பார்த்துட்டு நாட் எக்ஸாக்ட்லின்ட்டு எனக்கு ரொம்ப பொக்குன்னு போச்சு தாத்தா போட்டாருங்க நம்மளேன்னு சொல்லி கிட்ட உக்காந்து சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறோம் இன்ஃபேக்ட் தமிழ் கம்யூனிட்டி ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன் ஆப் பயிர் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பேக்ன்னு சொல்லி தொல்காப்பியத்திலிருந்து கோட் பண்ணார் தமிழ் சமூகம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பள்ளியூர் ஒம்பதலை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி பேசவில்லை மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியத்திலேயே பேசிய சமூகம் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணார் கோட் பண்ணிட்டு நம்ம ஏனுக்கு ரெண்டாயிரம் வருஷம் சொல்லணும் இவங்க அப்படின்னு கிட்ட என்கிட்ட ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளவு பழம் பெருமை மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு சுற்றுச்சூழலை பற்றி இப்போ கீழடியில் எடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பே திமிலுள்ள உள்ள காலையின் எலும்புகள் கிடைத்திருக்கின்றன மிக முக்கியமான பாயிண்ட் திமிலுள்ள காளையின் எலும்புகள் பானையிலே எழுத்து தாய் தெய்வ வழிபாடு நிறைய வைர வயதூரியம் அது போன்ற விடயங்களை வைத்து செய்த ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களை வெளி நாடுகளுக்கு அனுப்புவதற்கான எச்சம் இப்படி மிக அழகா தமிழக அரசாங்கத்தின் அந்த ரிப்போர்ட் வந்து மிக அழகாக தெளிவாக கூறுகிறது இதெல்லாம் இருந்த ஆனால் அன்னைக்கு மதம் இல்லை எந்த மதத்துக்கான எச்சங்களே இல்லை அது பாவம் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் உடனே தேடி பிடிச்சிட உடனே பார்த்தாங்க அது வேற கிடைக்காம போச்சேன்னு சொல்லி மதம் பிடித்தவர்களுக்கு மதம் இல்லாமல் போனதுன்னா அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கிறது கீழடி வந்து ஆனால் நம்மளோட தாய்மடி பாலகிருஷ்ண ஐயே சொன்ன மாதிரி நம்மளுடைய தாய்மடி அது போன வருஷம் பாலகிருஷ்ண ஐயேஸ் இங்கே பேசினாருன்னு நினைக்கிறேன் என்னை கூப்பிட்டுருந்தார் என்னால் வர முடியல நான் சென்னையில் இருந்தேன் ஸோ அது போல் இவர் இப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய பெருமையும் இவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக இருந்த நம்ம எங்கேயோ தடம் மாறி வழி மாறி அந்த பழம் பெருமைகளை விட்டு விட்டு எப்படி ஆற்றுல கொண்டு போய் டைங் ஃபேக்ட்ரி தண்ணி விடலாம் இன்னி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இதுவரைக்கும் பெருமை எல்லாம் பேசினோம் இன்னி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எப்படி வந்து லெதர் ஃபேக்ட்ரி தண்ணி கொண்டு விடலாம்னு ஈரோட்டில் அதாவது சிந்துவழி நாகரிகத்தில் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பே நாம் குளிக்கக்கூடிய நீர் நாம் பயன்படுத்தக்கூடிய நீருக்கு சாக்கடை அமைத்த அந்த தமிழன் இன்றைக்கி பைப் போட்டு எப்படி டைங் ஃபேக்ட்ரி எஃப்லி கொண்டு போய் காவேரி ஆற்றுக்கள் விடலாம் நொயில் லாற்றுக்கள் விடலாம்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிவை வந்து அதுக்கு பயன்படுத்த ஆரம்பித்து என்னென்னெல்லாம் நமது சுற்றுச்சூழலுக்கு செய்ய அதுக்காக நான் தமிழ்நாடு மோசம்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவன் அல்ல ஐக்கிய நாட்டு சபையோட பத்து பேராமீட்டரில் டாப் டென் பேராமீட்டர்ஸில் சமூக நீதி கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த்து இப்படி இந்த மாதிரி பத்தில் டாப் எட்டு இடங்களில் வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு எனக்கும் தெரியும் அதனால் வேற மாநிலங்களுக்கு போய் பார்த்தால்தான் தமிழ்நாட்டுடைய பெருமை புரியும் என்று பல மேடைகளிலே பேசக்கூடியவன் நிறையா விடயங்களில் நாம் எங்கேயோ மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம் அதற்கு காரணம் சில பேர் சொல்லுவாங்க தமிழர்கள்லாம் என்றைக்குமே அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த டாப் டென் பேராமீட்டரில் கீழே பாட்டம் த்ரீ ஸ்டேட்ஸில் இருந்த ஸ்டேட் தமிழ்நாடு பாட்டம் த்ரீ ஸ்டேட்ஸில் இருந்த ஸ்டேட் நம்ம ஸோ இன்னைக்கு எங்கேயோ வந்திருக்கோம் மிகப்பெரிய மாற்றம் மாற்றமே கிடையாது ஆனால் சுற்றுச்சூழலே நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது சரி அவ்வளோ சங்க காலத்தில் அவ்வளோ அறிவு இருந்த இந்த சமூகம் திருக்குறள் எழுதிய காலத்திலே அவ்வளோ அறிவறிந்த சமூகம் கீரடியிலே அறிவிருந்த சமூகம் அறிவு அறிவிருந்த அந்த சமூகம் இன்று அத்தனையே இழந்திருச்சா அப்படின்னா கிடையாது அதற்கான எச்சங்கள் இருக்கிறது அந்த அறிவு சார்ந்த அந்த சுற்றுச்சூழலை பற்றி அந்த பள்ளியூர் ஒம்புதலை பற்றி அறிவிருந்த தான் என்று நிறுவ வைத்து இருக்கு இன்னைக்கு நொயிலார் எடுத்துட்டிங்கன்னா ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாண்டு நான் நொயிலாற்று கரைகளை வாழக்கூடியவன் எங்கள் ஊர் குட்டப்பாளையம்ங்கிற கிராமம் பதினேழாயிரம் பதினஞ்சாயிரம் டிடிஎஸ் இருந்தது இன்றைக்கி ஏழ்நூறு எட்நூறு எட்நூற்றி ஐம்பதுக்கு குறைஞ்சிருக்கு மிகப்பெரிய சாதனை திருப்பூர்வால் மக்களின் சாதனை அந்த சாதனை அருள்புரம் எஃப்லியன் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டப்பறம் எல்லாரு வந்து உண்மையாகவே பெட்டராக இருக்குது இன்னும் சில பேர் பிளாக் ஷீப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நூறு செம்மறி ஆடுகள் இருந்தால் அதில் ஒன்று ரெண்டு கருப்பு ஆடுகள் இருக்கு தான் தீரும் அவர்கள் செய்யக்கூடிய காரணத்தினால்தான் இந்த டிடிஎஸ் இருக்கிறது என்று திருப்பூரை சார்ந்த நல்ல நல்ல மனிதர்கள் சான்றோர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் குறைத்து விடுவோம் நிச்சயமாக நொயிலாற்றிலே அள்ளி தண்ணீரை குடிக்கும்படி நாங்கள் செய்து விடுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த எச்சங்கள் பழைய அறிவு இருப்பது இருக்கிறது தமிழர்களுக்கு இருக்கிறது அங்கங்கே அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த தமிழ் சமூகம் தனக்கான தலைவர்களை உருவாக்கி கொள்ளும் என்பதற்கு உதாரணமாக திருப்பூரில் வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒரு அமைப்பு வெற்றி அறக்கட்டளையின் குழந்தை அதனுடைய தலைவர் வனத்துக்குள் திருப்பூரின் தலைவர் இங்கே ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு குமார் துரைசாமி அவர்கள் ஈஸ்வரண்ண அவர்கள் அவர்களெல்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள் அந்த வனத்துக்குள் திருப்பூர் எப்படி துவங்கியது என்று பார்த்தீர்கள் என்றால் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைவுக்கு பின்னர் இரண்டாயிரம் மூவாயிரம் இளைஞர்களுடன் திருப்பூரை சார்ந்த மிகப்பெரிய எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த மண்ணுக்கு என்று தோன்றி கிளாசிக் போலோ நிறுவனத்தின் தலைவர் திரு சிவராம் அவர்கள் ஒரு லட்சம் மரங்களை வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி நான் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே யாருக்கு எங்கே பூமி இருந்தாலும் நட்டு கொடுக்கலாம் நட்டு நாமளே பராமரிக்கலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நினைவில்லை என்ற ஒரு முடிவினை எடுக்கிறார்கள் அது அந்த சின்ன குழந்தை பெரிய இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு எல்கேஜி செல்லக்கூடிய குழந்தையாக மாறி ஐ திங்க் நானும் அந்த குழுவிலே ஒருவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் எட்டரை லட்சம் பேர் எட்டரை லட்சம் மரக்கண்கள் என்று எட்டரை லட்சம் தானுங்க எட்டு லட்சம் மரக்கண்கள் இந்த நான்கு ஐந்து வருடங்களே நற்று அந்த மரக்கண்ணுகளிலே தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கண்கள் நல்ல மரங்களாக வளர்ந்து வந்திருக்குது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதே போல் கோவையில் சிறுதுளி என்ற ஒரு அமைப்பு தமிழர்களின் அந்த பழைய அறிவு சார்ந்த சமூகமாக இருந்ததற்கு எச்சங்கள் அங்கங்கே அங்கங்கே இருப்பது இருக்கிறது என்பதற்கு உதாரணம் ராத்திரி ஒன்பது மணி ஆகியும் இதை பத்தி உட்காந்து கேட்கணும்னு இத்தனை பேர் உக்காந்து இருக்கும் பாருங்க திருப்பி அந்த அறிவு சார்ந்த சமுதாயம் தான் நம்ம அப்படிங்கறதுக்கும் ஒரு பெரிய உதாரணம் நம்ம அதனால் அது டிவியில் இருக்கக்கூடிய சீரியல் எல்லாம் விட்டுட்டு பெரிய மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் வேற சில பேத்துக்கு டிவி சீரியல்லாம் வேற இன்னைக்கு இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம உட்காந்து புத்தக திருவிழாவை பார்க்கிறோம் புத்தக திருவிழா நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கேட்குறோம் என்பதற்கு அறிவு சார்ந்த சமூக தான் நம்ம என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த திருவிழா மூலம் இந்த உங்களை எல்லாம் சந்திப்பதன் மூலம் தான் கேட்டுக்கொள்வது நாம் ஒவ்வொருவரும் வனத்துக்குள் திருப்பூர் போலவோ சிறுதுளி போலவோ அமைப்புக்கள் உருவாக்கி வேலை செய்ய முடியாது நம்ம நாள் முடிந்ததை நாம் இது போன்ற அமைப்புகளுக்கு நூறு ரூபாயாக இருந்தாலும் பத்து ரூபாயாக இருந்தாலும் நேரத்தை கொடுக்க முடியும் நாம் பணம் பொருள் கொடுத்து உதவி செய்ய முடியும் நாம் முடிந்தளவுக்கு எவ்வளோ மரங்கள் நட முடியுமோ நட முடியும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம் எவ்வளோவுக்கு எவ்வளவோ குறைக்க முடியுமோ குறைக்க முடியும் நமது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு நமது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சுத்தமாக குட்டி எடுத்துக்கொண்டு அந்த ரோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த செவத்துக்கு வெளியே கொட்டுவதற்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்மளுடைய தான் அதுவும் நம்மளுடைய பூமி தான் இந்த பூமியிலே அதை கொட்டி கொண்டே இருக்கும் பொழுது எங்கே போகும் என்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து ஒரு சுற்றுச்சூழலை பற்றி குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு அனைவரும் செய்யக்கூடிய ஒன்று மனத்துக்குள் திருப்பூர் மாதிரி சிறுதுளி மாதிரி நம் குளங்களை சுத்தம் செய்வதெல்லாம் பெரிய அமைப்புகள் செய்தாலும் நம்மளால் செய்ய முடிந்தது அவரவர் வீட்டிலே அவரவர் தொழிற்சாலையிலே அவரவர் வாழக்கூடிய பகுதியிலே மழைநீர் சேகரிப்பை செய்ய முடியும் அதனை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதுநிலே உங்களை சந்தித்து இந்த நிகழ்விலே உங்களிடம் உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அதே போல் ஒரு சின்ன வேண்டுகோள் புத்தகங்கள் நான் படிப்பதற்காக மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று பல வருடங்களாக நினைத்து கொண்டு ஒரு பத்து பன்னெண்டாயிரம் புத்தகங்கள் நான் வைத்திருக்கின்றேன் அத்தனையும் படித்திருக்க மாட்டேன் இரண்டாயிரம் தான் படித்திருப்பேன் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும் இதெல்லாம் இத்தனை படிக்காமல் இருக்கும் வாழ்க்கையில் என்றைக்காச்சும் சொன்னால் எல்லா வேலையை நிறுத்திட்டு எங்கேயும் போகாமல் ரிட்டையர் ஆகி கம்மண்டு தோட்டத்தில் உட்காந்து புத்தகம் படிக்கிறது மட்டும்தான் வேலையை செய்யணும்னு பார்க்கும்போதெல்லாம் நினச்சிக்குவேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்குவதுனால் நமக்கு ஏகப்பட்ட அறிவு வளரணும் ஓ நம்ம தெரிஞ்சு தான் ரொம்ப ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருந்திருப்போம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி ஏன்னு படித்து பார்த்தேன் அந்த ஆர்டிக்கி அதை என்ன சொல்லுதுன்னா அந்த ஆர்ட்டிக்கல் இப்படி நிறைய வாங்கி வைக்கும்போது நமக்கு தோணுமாம்மா இல்லை இவ்வளோ தான் படித்திருக்கு நூறு புத்தகங்கள் வைத்திருந்தா அப்படி இருபது புத்தகம் தான் நீ எண்பது படிக்கலேன்னு தோணும்போது என்ன தோணுமாம்மா நமக்கு தெரியாதது நிறைய இருக்கிறது என்பதை தோண வைப்பதற்காகத்தான் அந்த புத்தகங்களை வைத்திருக்க வேண்டுமாம் அந்த என்ன நமக்கு வரணுமாமா நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறதே அதை இந்த புத்தகங்களை வீட்டிலே அடுக்கி வைத்திருப்பதில் வரும் என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மனோ தத்துவ நிபுணர் ஆராய்ச்சி செய்து எழுதியிருந்தார் அதனால் புத்தகங்களை வாங்கும்போது தயவுசெய்து வருத்தப்படாதீர்கள் உங்களால் எவ்வளோ புத்தகங்கள் வாங்க முடியுமோ வாங்கி புத்தகங்களை வீட்டிலே பத்திரமாக வையுங்கள் அந்த புத்தகங்களை வீட்டிலே வாங்கி வைத்து வர பற்றி ஒரு சின்ன கதையை கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்து விடுகிறேன் சரிதானுச்சா ரோஜா முத்தையா என்பவர் கோட்டையூர் என்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் காரைக்குடிக்கு நகரத்தார் பகுதியை சேர்ந்தவர் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு நேம் போர்டு பெயிண்டர் அந்த காலத்தில் அந்த போர்டில் பெயிண்ட் எழுதி அவர் தினமும் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா சம்பாதிக்கக்கூடியவர் மிகவும் ஒரு ஏழை அந்த கோட்டையூர் பகுதியில் எந்த புத்தகங்கள் கிடைத்தாலும் எந்த காகிதங்கள் கிடைத்தாலும் உதாரணத்துக்கு இந்த பத்திரிக்கை கிடைத்தாலும் இதை எடுத்து ஆவணப்படுத்தி வீட்டில் வைத்து விடுவார் இப்படி வைத்து 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 அவர் இறந்து போவதற்கு முன்பு ஒரு லட்சம் புத்தகங்களை அவர் வீட்டிலே ஒரு அழகான நூலகமாகவே உருவாக்கி விட்டார் பல அந்த ஒரு லட்சம் புத்தகங்களே குறிப்பாக முப்பத்தி நாலாயிரம் புத்தகங்கள் மிகவும் ரேரானது கிடைக்காதது அப்பேற்பட்ட புத்தகங்களை உருவாக்கிறார் இது போன்ற சித்தாந்த ரீதியாக வாழ்பவருக்கு நான் முதலே கூறினேன் புலவடாக இருந்தாலும் அவருக்கு பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் இருக்கும் என்று அதே போல் புத்தகங்களை வாங்கி வைப்பவருக்கும் அத்தனை புத்தகங்களை வாங்கி வைப்பவருக்கும் கஷ்டம்தான் மனைவிக்கு அவர் மேலே கோபம் அவர் மகளுக்கு கோவம் மகனுக்கு கோவம் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கோவம் இருக்குது என்னடா அப்பா அப்படி பண்ணிருக்கேன் ஆனாலும் பெருமை இருக்கா அவங்க எல்லாத்துக்கும் அப்போ அவர் மிக அருமையான மனிதர் அட்டகாசமான விதயங்களை செய்கிறாருன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போய்விடுகிறார் இறந்து போய் அவருடைய மனைவி மக்கள் மகன் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த புத்தகங்களை பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை அதை வைத்து பொண்ணுக்கு திருமணமாக ஆகி ஆகிவிடுகிறது மகன் வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டும் அவர்கள் வீட்டு மனைவிக்கு விடுகிறது இப்படி ஒரு சூழல் அதனை ஷிகாகோ யூனிவர்சிட்டியை சார்ந்த அந்த நூலகம் அங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி நாங்கள் சென்னையிலே ஒரு நூலகத்தை உருவாக்குகிறோம் என்று கேட்டு அந்த ஒரு லட்சம் புத்தகங்களையும் விலைக்கு வாங்கி சென்னையிலே ஒரு நூலகத்தை உருவாக்கிறார்கள் இன்று அந்த சென்னை நூலகம் ஒரு லட்சம் புத்தகங்களை வைத்து ஆரம்பித்தது நாலு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் தமிழ் ஆவணங்களையும் புத்தகங்களையும் பாதுகாத்து வருகிறது அது மட்டுமன்றி அத்தனையும் டிஜிட்டலைஸ் செய்து அதையெல்லாம் பத்திரமாக பதினாறு டிகிரி டெம்பரேச்சரில் வைத்திருக்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் அது நூறு வருடங்களுக்கு அந்த டிஜிட்டல் காப்பீஸ் இருக்கும் என்ற அந்த விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சியை செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு தனி மனிதனுடைய அந்த புத்தகங்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வழக்கம் எப்படி ஒரு இவ்வளவு பெரிய நூலகமாக இன்று மாறி இருக்கிறது என்பதற்கு உதாரணமே இந்த முத்தியா நூலகம் சென்னை யார் சென்னை சென்றாலும் அந்த நூலகத்தை தரமணியிலே இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக இருக்கிறது சென்று புத்தகங்களை பார்க்கலாம் வெளியே எடுத்துக்கொண்டு வர முடியாது அதை ரெஃபரன்ஸ் லைப்ரரி தான் அந்த புத்தகங்களை வெளியே கொண்டு வந்து படிக்க முடியாது அதையெல்லாம் டிஜிட்டலைஸும் செய்து கம்ப்யூட்டரிலும் அந்த புத்தகங்களை அப்படியே உட்காந்து இன்டர்நெட்டிலும் நாம் பார்த்துக்கொள்ளும்படி இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் பலவிதமான ஆராய்ச்சிக்கு அந்த நூலகங்களை பயன்படுத்தலாம் அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சின்ன சின்ன வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு சின்ன நூலகம் அவசியம் வீடுகளில் இருக்க வேண்டும் ஸோ அதை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல முயற்சி இந்த திருப்பூர் புத்தக திருவிழா முயற்சி இந்த தொடர்ந்து பதினேழு வருட காலமாக இதை செய்து வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் திரு மோகன் கே கார்த்திக் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்